வணக்கம் வாங்க கதை கேட்கலாம் இன்னைக்கு நான் முத்துசாமி எழுதுகிற நிறையேறும் காலம் அப்படிங்கிற கதையை தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் தமிழில் வந்து நவீன நாடகங்கள் உருவானதற்கு மிக முக்கிய காரணகர்த்தாவாக இருந்தவர் நான் முத்துசாமி இதற்காக இவர் சங்கீத நாடக அகாதமியின் விருது பெற்றிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு தஞ்சை மாவட்டத்தில் உள்ள புஞ்சை என்ற கிராமத்தில் பிறந்தவர் தெருக்கூத்தை தமிழ்கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர் முத்துசாமி முக்கியமானவர் இவரது கூத்துப்பட்டறை என்ற நாடக அமைப்பு தமிழில் பரிசோதனை நாடகங்களுக்கு வழிகாட்டியாக இருந்து வருகிறது இப்போ கதைக்கு போனான் நிறையரும் காலம் காலை நடைப்பயிற்சிக்கு செல்லும்போது நான் டெய்லி இந்த மூணு பேரையும் பார்ப்பேன் எழுபது வயதான பெரியவர் ஒருத்தவர் நாற்பது வயதான குள்ளமான மனிதர் ஒருத்தவர் பதினாறு வயது பையன் இந்த மூணு பேருமே ஷூ வெள்ளை நிற பேண்ட்டு டி போட்டிருப்பாங்க அவர்கள் அந்த குள்ளமான மனிதர் மட்டும் எப்போதும் பேசிக்கிட்டே வருவார் இந்த பதினாறு வயது பையன் அவங்களோட நடப்பதை விளக்கிட்டு தனியாக ஓட துவங்குவான் அப்போது அந்த நடுத்தர வயதுக்காரர் வயதுக்காரர் என்ன சொல்லுவார் சத்தமாக கோவிந்த் வெயிட் அப்படின்னு உரத்த குரல்ல கூப்பிடுவாரு அவன் அதில் காதலே வாங்காமல் அவன் என்ன பண்ணுவான் அந்த அதிகாலை வெளிச்சத்தில் இவங்களுக்கு முன்னாடி ஓடிக்கிட்டு இருப்பான் இந்த மூணு பேரில் இந்த வயதானவர் மிக மெதுவாக நடப்பார் அந்த சாலை கடைகளில் தொங்கும் தினசரி போஸ்டர்கள் அருகில் போய் பார்த்து அதை வாசித்த பிறகே அவர் கடந்து வருவார் இது வந்து அந்த நடுத்தர வயதுகாரருக்கு பிடிக்கவே பிடிக்காது கடந்து வந்து அவர் கையை பிடிச்சி இழுப்பார் என்னப்பா பழக்கம் இது அதான் வீட்டில் கிண்டு வருதுல்ல அதை படியும் அப்படின்னு சொல்லுவார் பதினைந்து நிமிடங்களுக்கு பிறகு அவர் சாலை முனை நடந்து அருகில் உள்ள அந்த மாநகராட்சி மைதானத்தில் வந்து எல்லாரும் கொஞ்ச நேரம் உட்காருவார் அந்த பெஞ்சில் கொஞ்ச நேரம் உட்காந்து போது பெரியவருக்கு அவர் என்ன சொல்லுவார் அந்த குள்ளமான மனிதர் இன்னைக்கு செய்கிற வேலை எல்லாத்தையும் பட்டியல் பட்டியலிட்டு சொல்லுவார் அது குழந்தைக்கு சொல்கிறா மாதிரி சொல்லுவார் இவரும் அந்த பெரியவர் அது அமைதியாக காதில் வாங்குவார் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாரு காலையில் டிஃபன் சாப்பிட்டுட்டு பேங்குக்கு போய் செக்கை கலெக்ஷனுக்கு போட்டிருப்பார் வரும்போது மாம்பழம் வர போய் காப்பி பவுடர் அரைச்சு வாங்கிக்க அப்படியே ஸ்டேஷன் கீழே வந்து வெந்தயக்கீரருக்கும் பார்த்து ஒரு கட்டு வாங்கிக்க அப்படியே வடபரணி கோயிலுக்கு போய் நம்ம முரளியோட பையன் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கான் அவனை பார்த்து பேசி நம்ம கோவிந்த அனுப்புறதுக்கு ஒரு யோசனை கேளு அவங்க வீட்டில் எதாவது கொடுத்தா சாப்பிடாத வீட்டுக்கு வந்ததும் கதவை பூட்டிக்கும் வேலைக்கார குட்டி வந்தால் அவளை ஒரு கண் பார்த்துக்க வீடு பொறுக்கிறன்னு ஏதாவது வாயில் எடுத்து போட்டு தின்னுக்கிட்டு இருப்பா ஃபோன் வந்தால் யாருன்னு கேட்டு நம்பரை குறித்து வச்சிரு பகலில் வீட்டில் ஏசி போடாத சொன்னதெல்லாம் நினைவு இருக்கா இல்லையா தலையாக ஆட்டிக்கிட்டு பிறகு மறந்துட்டேன்னு சொல்லாத வீட்டுக்கு போனதும் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்க முதல்ல உன் செலவுக்கு பத்து ரூபா பணம் வச்சுருக்கான் பஸ்ஸில் போயிட்டு வந்துடும் இதையெல்லாம் செஞ்சு முடித்ததை எனக்கு ஃபோன் பண்ணு வேற ஏதாவது இருந்தால் நான் சொல்கிறேன் அப்படின்னு அந்த குள்ளமான மனிதர் சொல்லி முடிக்கிறார் இதை வேறு அமைதியாக கேட்டுக்கிட்டார் அவர் உடற்பயிற்சி செய்ய போயிடுறாரு அந்த குள்ளமான மனிதர் சொல்லிவிட்டு அந்த பெரியவர் என்ன பண்ணுறாரு அந்த மாநகராட்சி மைதான காவல்காரரோட குழந்தைக்காக ஒரு ஊதுகுழல் செய்கிறார் கீழே கிடக்கிற ஒரு இலையை எடுத்து சுருட்டி ஒரு ஊதுகுழல் செய்கிறார் அந்த பெரியவர் டெய்லி வந்து அந்த காவல்காரரோட குழந்த இந்த ஊதுகுழலை வாங்கிக்கும் அதுக்காக அவர் செஞ்சு முடிக்கிறாரு இந்த குள்ளமானவர் வந்து உடற்பயிற்சி முடிச்சுட்டு அருகில் வந்து அப்பா கையில் இருக்கிற அந்த இலையை பிடுங்கி கீழே போட்டுட்டு மைதானத்தை விட்டு அழைச்சிட்டு போகிறார் இந்த ரெண்டு பேரும் போனோன்னா அந்த பதினாறு வயசு பையன் என்ன பண்ணுறான் சாவாசமாக வந்து அந்த சுவரில் ஏறி உட்காந்து கொண்டு நிம்மதியாக ஒரு சிகரெட்டு பிடிச்சிட்டு வானத்தை நோக்கி அந்த புகையை ஊதுவான் பிறகு ஒரு பபுள்கம்மை எடுத்து சுவைத்துவிட்டு ஒரு மரத்தில் ஒட்ட வச்சுட்டு போயிடுவான் நான் மாசக்கணக்கில் இந்த மூணு பேரையும் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் துணி துவைப்பதற்காக ஓர்மண் எடுக்க செல்பவர்கள் கழுதைகளின் கால் நடுங்க மணல் மூட்டைகளை ஏற்றி வருவதை போல இத்தனை வேலைகளையும் இந்த பெரியவரோட முதுகில் ஏற்றிய போதும் அவர் கொஞ்சம் கூட சலனம் இல்லாமல் அப்படியே காதல வாங்கிக்கிறார் உண்மையில் இதில் யார் அப்பா யார் பிள்ளை சில நாட்களுக்கு பிறகு தற்செயலாம் அந்த வயசானவர் மட்டும் தனியாக நடந்து வர்றாரு நான் போய் அவர் உக்காந்துருக்கிற பெஞ்சில் அருகில் போய் உட்கார்ந்தேன் அவர் சிரித்தபடியே நீங்கள் எழுத்தாளர் தானே பத்திரிக்கையில் உங்கள் ஃபோட்டோவை நான் பார்த்துருக்கேங்கிறார் அவரும் நானும் அருகம்புல் ஜூஸ் குடிக்கிறோம் அவர் அந்த இறை வெயில பார்த்துக்கிட்டே சொல்கிறாரு என் குழந்தையை பற்றி விசாரிக்கிறார் அவர் விசாரித்தோன்னா நான் தயக்கத்தோட கேட்குறேன் இன்றைக்கி ஏன் உங்கள் முகம் உங்களோட மகன் வரவில்லையா அப்படின்னு கேட்குறான் அவர் சிரித்தபடியே சொல்கிறாரு ஊருக்கு போயிருக்கான் அவனை கவனிச்சிருக்கீங்களா நீங்கள் எனக்கு ஒரே பையன் பேரு விஸ்வம் பெரிய வேலை நல்ல சம்பளம் ஆனால் சாதா வாய் ஓயாமல் ஏதாவது உளறிக்கிட்டே இருப்பான் முட்டால் நான் கூட ஒரு ரிட்டையர்டு இன்ஜினியர் தான் வயசு எழுபது ஆகுது மருமகள் பேங்கில் வேலை பார்க்குறா உதவியாக இருக்கட்டும் மகன் கூட வந்து இருக்கான் என் ஊர் வந்து அம்பா பெரிய வீடு இருக்கு பாத்துக்க யாரும் இல்லைன்னு பூட்டிட்டு வந்துட்டேன் அன்னைக்கு வந்து காவல்காரனோட குழந்தை காணவில்லை அதனால நான் என்ன பண்றேன் ஒரு இலைய எடுத்து கொடுத்து ஒரு ஊதுகுழல் செய்து தர சொன்னோம் அவர் அந்த இலைய அப்படியே லாபகமா மடிச்சு சொன்னாரு மடிச்சுக்கிட்டே சொல்றாரு அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் கொஞ்சிக்கிறதும் ஒட்டிக்கிறதும் தூங்குறதும் பத்து வயசு வரைக்கும் தான் அப்பாவும் பிள்ளையும் அப்புறம் வளர வளர இடைவெளி வந்துருது உடைந்த கண்ணாடியில் முகம் பார்த்தா முகம் சிதறித்தான் தெரியும் அப்படித்தான் பையன் அப்பனை தப்பு சொல்றான் அப்பன் பையனை தப்பு சொல்றான் மரத்து நிழல் மாதிரி இருந்துட்டு போயிட வேண்டியதுதான் மரத்து நிழல் மாதிரி இருந்துட்டு போயிட்டா பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது என்ன புரியலையா மரத்து நிழலாலாம் மரத்துக்கு ஒரு லாபமும் கிடையாது மற்றபடி வெயிலில் ஒதுங்குற யாரா இருந்தாலும் அது குளிர்ச்சியானது தான் அப்படின்னு சொல்றாரு அந்த ஊதுகுழலை நல்லா செஞ்சு ஊதி பார்க்குறாரு அதுலேருந்து சத்தம் வருது சிறு குழந்தையை போல் அப்படியே ஆகாசத்தை நோக்கி அப்படியே ஊதுறாரு அந்த ஊதுகுழல் சத்தம் கேட்டோன்னா அந்த காவல்காரரோட குழந்தை ஓடி வந்து அதை வாங்கிட்டு போகுது அந்த ஊதுகுழலை அந்த சிறுவனுக்கு கொடுத்துடுறாரு அப்போ சொல்கிறாரு நான் ரெண்டு நாள் முன்னாடி மாம்பழம் ஸ்டேஷன் படியில் அப்படியே மயக்கமாக வருதுன்னு உட்காந்துட்டான் கண்ணை கட்டிக்கிட்டு வந்துச்சு எனக்கு யாருமே இல்லேன்னு ஒரு நிமிஷம் அப்படியே கண்ணில் தண்ணி வந்துருச்சு யாரோ ஒரு ஸ்கூல் பையன் ஓடி போய் ஜூஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்தான் வீடு வரைக்கும் கூடவே வந்து விட்டுட்டு போனான் வேளை அப்போவே நான் போயிருந்தா வாக்கிங் போகிறதுக்கு ஒரு ஆள் குறைஞ்சிருக்கும் என்னை திட்டுறதுக்கு பதிலாக என் பையன் அவன் மகனை திட்ட ஆரம்பிச்சிருவான் இப்போ நான் ஒரு தடுப்பு சுவர் மாதிரி இருக்கேன் இவ்வளவு தான் சார் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாரு அப்பாவும் மகனுக்குமான பிணக்கு உலகெங்கும் ஒன்று போலதான் இருக்கிறது படிக்க வைப்பது வேலை வாங்கி தருவது சாப்பாடு போடுவது மட்டும் ஒரு அப்பாவின் வேலை அல்ல அப்பாவாக இருப்பது ஒரு பொறுப்பு உணர்ச்சி அது தன்னை விளக்கிய நிலை நன்றி மகிழ்ச்சி